கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக கன்னியாகுமரி சென்றுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கு பல்வேறு துறைகளின் சார்பில் 54 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 2736 பயனாளிகளுக்கு வழங்கினார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை ஆய்வு செய்வதற்காக 3 மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன்படி கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களில் ஆய்வு செய்வதற்காக 2 நாள் பயணமாக இன்று முதலமைச்சர் கன்னியாகுமரி சென்றடைந்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, நகராட்சித்துறை நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, போக்குவரத்து துறை ஆகியவற்றின் சார்பில் 60 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பில் 36 திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, காவல்துறை, மீன்வளத்துறை உள்ளிட்ட துறைகளின் சார்பில் 153 கோடியே 92 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 21 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, மத்திய அரசின் சிறப்பு பிரதிநிதிகள், மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் மற்றும் உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். படிப்படியாக கொரோனா வைரஸ் தொற்றுநோய் குறைந்து இன்றைய தமிழகத்திலே இயல்பு நிலை திரும்பிக் கொண்டிருக்கின்றன. முதற்கட்டமாக வேளாண் தொழிலுக்கு முழுமையான விலக்கு அளிக்கப்பட்டு எவ்வித தடையும் இல்லாமல் வேளாண் பணியை மேற்கொள்ளலாம் என்று அறிவிப்பை வழங்கி அதன் விளைவாக வேளாண் பெருமக்கள் முழு மூச்சில் வேளாண் பணியை செய்த காரணத்தினாலேயே தமிழகத்திலே இன்றைய தினம் சிறப்பான விளைச்சலை விவசாயிகள் பெற்றிருக்கின்றார்கள். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.